இந்திய கம்யூனிஸ்டின் மூத்த தலைவர் தா பாண்டியன் அவர்கள் இன்று காலமானார். அவருக்கு வயது 88. 1932 உசலம்பட்டி வெள்ளைமலைப்பட்டியில் பிறந்தார். ஜனசக்தி ஆசிரியராக 16 ஆண்டு காலம் பணியாற்றினார். 10 ஆண்டு கால இந்திய கம்யூனிஸ்டின் மாநில செயலாளராக பணியாற்றியுள்ளார். 2 முறை வடசென்னை எம்பியாக பதவி வகித்தவர். இந்திய பொது உடைமை கட்சியின் தமிழ் மாநில குழுவின் முன்னாள் செயலாளர் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவார். இந்தியாவின் 1989 மற்றும் 1991 நடைபெற்ற பொது தேர்தலில் வடசென்னை மக்களவை தொகுதியில் இந்திய தேசிய காங்கிரசின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதன் விளைவாக 2 முறை மக்களவையில் இடம்பெற்றார். சிறப்பான மொழிபெயர்ப்பாளரும் கூட. 8 நூல்கள், 6 மொழிபெயர்ப்பு நூல்கள் எழுதியுள்ளார். தமிழ் இலக்கியத்தின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர். கருத்து வேறுபாடு காரணமாக தனி கட்சி கண்டவர். இவரை தாப்பா என்று சுருக்கமாகவும் அழைக்கப்படுவார்கள். தமிழ் சமூகத்தை சாகும் வரை தட்டி எழுப்புவேன் என்று முழங்கிட்டவர் தா பாண்டியன் அவர்கள். சிறுநீரக தொற்று மற்றும் குறைந்த இரத்த அழுத்தம் காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இன்று காலை தா பாண்டியன் காலமானார். இதனையடுத்து மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோர் ட்விட்டரில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தனர். மேலும் பலரும் தங்கள் இரங்கலை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகிறார்கள். தா பாண்டியன் அவர்களுடைய இறப்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமல்லாது தமிழகத்துக்கே பேரிழப்பாகும்.